ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏ விளாக்ஸ். என்னோடய பேர் கிளின்டன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பைக் தான் பஜாஜ் ட்ரைம்போடைய ஃபஸ்ட்டு மோட்டார் சைக்கிளுங்க. ஆமாங்க, இந்த பஜாஜ் ட்ரைம்போட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2020 அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தமாரி வந்து 200cc to 750cc கான செக்மெண்ட் பைக் வந்து இந்தியாவில் நம்ம பஜாஜோட பிராண்டை தயாரிக்க போகிறோம் அப்படின்னு ட்ரைம்போவும் பஜாஜும் ஒரு கலாப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதேமாரி பஜாஜோடைய மோட்டிவ் என்னென்னா, வெறும் இதை தயாரிச்சு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்ஜின்ஸும் அவங்க பைக்கில் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருந்துச்சு அந்த பீரியட் ஆஃப் டைமில். ஸோ இப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ் 2020 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் மாடல் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுதுங்க. ஸோ பைக் எப்படி இருக்குன்னு பார்க்கறது என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். பட் இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பைக்கை டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க என்ன. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பைக்குங்க ஆக்சுவலாக. ஆமாங்க, ஒருவருடைய சைலன்சரை பாருங்கள், ஒரு சிங்கிள் பேரல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட்டு. பட் இன்னொரு பைக்கில் பாருங்கள், டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 17-inch வீல்ஸ் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பிக்சரில் தெரியுது. அண்ட் மிரருமே நார்மலாக எங்கள் ஹேண்ட் பார் பேஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அந்த சிங்கிள் பேரல் எக்ஸாஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ரியரில் 19-inch வீலும் ஃப்ரண்ட்டில் 17-inch வீல் யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. அண்ட் பார் அண்ட் மிரர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் விஷுவலாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுங்க, விஷுவலாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயங்க. அண்ட் அதேமாதிரி இந்த பைக் வந்து ஒரு சப் 500cc பைக் தான், சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் சொல்லப்படுது. ஸோ என்னோட கேஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆஸ் பர் ரூமரும் அதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 350cc செக்மெண்ட் அந்த பைக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 2 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு 200cc செக்மெண்ட் இந்தியா மார்க்கெட்டில் வேறு லெவலாக இருந்துச்சு. நிறைய 200cc பைக்ஸ், 250cc பைக்ஸ் வந்துச்சு. இப்போ 300cc-க்கான ஒரு மார்க்கெட் நிறையவே இருக்கிறனால அதை லான்ச் பண்ணலாம். 300cc to 350cc எனக்கு சிசியான செக்மெண்ட் இருக்கக்கூடிய பைக்காக இருக்கலாம் சொல்லப்படுதுங்க. அண்ட் அதேமாதிரி இந்த கேப்பில் வந்து பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் பைக்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆரி இஸ் த கிங், அந்த செக்மெண்ட்டில் ஆரி மட்டும் தான் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கிங் த்ரோன், அந்த கிங் க்ரோன் வந்து அவங்க தான் வச்சிருக்காங்க. பட் தோ பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெரிய அளவில் ஆரிட்டே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இதை பீட் பண்ணுறது தான் ஜாவா உள்ளே வந்தாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 30 horsepower பைக்லாம் கொண்டு வந்தாங்க. ஈவன் மோஜோ வந்துச்சு மகேந்திராவோடது, மகேந்திராவோட தான் ஆப்வியஸாக ஜாவாவுமே. ஸோ அந்தளவுக்கு பெரிய சேல்ஸ் ரெண்டுலேயுமே இல்லை, ஈவன் ஆரியே பீட் பண்ண முடியலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எஸ்டி வந்துருக்காங்க மார்க்கெட்டில். எஸ்டி வந்து ஜாவோடைய பேராக் இன்ஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ போட்டுருக்கோம், நீங்கள் என்ன பார்க்கலனா கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மேலே கூட கார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, கமிங் டு திஸ் வீடியோ, இந்த ட்ரைம்போடைய 350cc ஆர் 300cc பைக் வந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும்னு சொல்ல முடியும். என்ன சொன்னால் ஜாவா பேராக்கில் வந்து 30 horsepower இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினாக இருந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பிடிக்க முடியல அந்த அளவுக்கு, அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு. பட் இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ட்ரைம்புங்க. ட்ரைம் மோட்டார் சைக்கிள் என்றைக்கு வந்து லோவர் காஸ்ட்டில் கிடைக்கும், எஸ் காஸ்ட்டை பற்றி பேசுகிறோம்ல, இப்போ ப்ரைஸை பற்றி பேசுகிறேன். நம்ம சார் அப்ராக்சிமேட் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுங்களா? எனி கெஸஸ்? ஓகே, நான் ரிலீவ் பண்ணிடுறேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எக்ஷோரூம் வந்து 2 to 2.5 lakhs தாங்க இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ரியலி அமேசிங். ஏன்னா அது பஜாஜ் குலாபுங்கிறப்ப அங்கே ப்ரைசிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோவாக தான் இருக்குங்க, நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ப்ளஸ் இது ஒரு ரேடியேட்டர் இன்ஜினுங்க. அண்ட் ஏர் ஃபிக்ஸுமே கொடுத்துருக்காங்க, லைக் ஜாவா இப்போ டீசன் பைக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ கூலிங்னா எஃபிஷியண்ட்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி பழைய ராயல் என்ஃபீல்ட், பழைய ராயல் என்ஃபீல்ட் ரொம்ப ஓல்டு போவாதீங்க. இப்போ இந்த 2010 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைன்ஸ் பாக்கெட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சைன்ஸ் பாக்கெட் இன்ஸ் பாக்கெட் உள்ள போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைம்போடைய அந்த ஒரு லோகோ, அந்த டீங்கிற மாதிரி ஒரு இன்ஜின் எப்போயுமே செட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து அழகாக அங்கே தெரியுது. ஸோ இதுதான் விஷுவல் ஓவராலாக பார்க்குறதுக்கு. அண்ட் முக்கியமாக ஹெட்லைட் பற்றி பேச மாட்டேன் பாருங்க. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் ஹெட்லைட், எல்இடி, ஆல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஎஃப்டி டிஸ்பிளே பண்ணுறாங்க. பட் மேபி இது கலர்ஃபுல்லாக நான் கலராக அதெல்லாம் தெரியல. ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஆல்ரெடி பஜாஜ் வந்து கேட்டி கூட கொலாப் பண்ணி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பைக் இந்தியன் மார்க்கெட்டில் இறக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே அந்த இன்ஜின் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பைக் பார்க்குறதுக்கு என்ன நினைக்கிறீங்க, ஐ மீன் இந்த ட்ரைம்போட சீரீஸில் ஒரு 700cc வரைக்கும், 750 வரைக்கும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது எல்லாமே பஜாஜ் இன்ஜினில் வரப்போ இன்னுமே காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டிங் எவ்வளோ ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு பைக்ஸும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பைக்கை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்ல மறந்துட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைமில் பார்த்தீங்கன்னா பொனவெல் இருக்குது, ஸ்ட்ரீட் இருக்குது, அதுமாரி டைகர் இருக்குது, நிறையா அவங்கள்ட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் இந்த பைக் வந்து ஸ்ட்ரீட் கேட்டகரியில் வரலான்னு சொல்ல வருது. அண்ட் பார்க்கும் அப்படி தானே இருக்குது, ஸ்ட்ரீட்டோட ட்வின் மாதிரி தான் தெரியுது. ஸோ மேபி ஸ்ட்ரீட் 300 அந்தமாரி பைக்கில், அந்தமாரி ஒரு நேமில் கூட அவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ டாக்கிங் அப்படி கேடிஎம் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ கேடிஎம் உடைய 490 பைக் வர போகுது, நான் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், ரூம்ஸ்லாம் வேறு போயிட்டு இருந்துச்சு. ஸோ 490 பார்த்தீங்கன்னா ஆர்சி, அட்வென்ச்சர், ஜியூக் எல்லாமே 490cc வரப்போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி த பேரலல் ட்வின் இன்ஜினுங்க. ஸோ 500cc பேரலல் ட்வின் இன்ஜின் கூட வரப்போறாங்க. இதை நிரூபிக்கிற விதமாக தான் பஜாஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அஃபிஷியலாக. ஸோ மேபி பஜாஜ் அந்த இன்ஜின் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட ப்ராடக்ட். மேபி டாமினர் 500 ட்வின் சிலிண்டர் இன்ஜின் வரலாம்,
ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மார்க்கெட்டில் சக்கை போட்டு போகணும்னு சொல்ல முடியும். ப்ரைஸிங் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா பார்த்தீங்கன்னா ட்வின் சிலிண்டர் இன்ஜினில் இப்போ இந்தியாவில் சீப்பஸ்ட்டு கிடைக்கிற ஒரு பைக் பார்த்தீங்கன்னா ஆரியோட 650cc மட்டும்தாங்க. அது இட்ஸ் குட் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, பட் 650 அளவு கிடையாது, பட் ஏஸ் இட்ஸ் ப்ரொடியூசிங் குட் ஹார்ஸ் பவர், அரௌண்ட் 50 horsepower ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ரைஸ், அந்த ஒரு பவர், அந்த ப்ரைஸில் கிடைக்கிறது ரொம்பவே சூப்பருங்க. ஸோ இதை பீட் பண்ணுறதுக்கு கேடிஎம் பஜாஜ் மட்டும்தான் முடியும், கொண்டு வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த பைக்கை பற்றி நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கிறேன். ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் பஜாஜ் ட்ரைம் கொலாப். இந்த இயர் எண்டில் இந்த பைக் வேர்ல்டு மார்க்கெட் டெபியூட் ஆகிடும் கன்ஃபார்மாக சொல்ல முடியுங்க. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா 2023 ஃபஸ்ட் குவார்டர் ஆர் செகண்ட் குவார்டருக்குள்ளார இந்த பைக் இந்தியாவிலேயும் லான்ச் ஆகிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த மெலடஸ் மியூஸ் பைக் ரிவ்யூஸ் மட்டும் லோக்கல் பண்ணிச்சுன்னா வச்சுல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சனிக் அஃப்ரம் கிளின்டன் காய்ஸ், பாய்.